வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கர்நாடக அரசின் மேகதாது அணைக்கு ஆதரவாக காவிரி மேலாண்மை ஆணையம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவை அவமதிக்கும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீர்காழி ஆர்டிஓ அலுவலகம் முன்பு தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் தீர்மான நகல் எரிப்பு போராட்டம் நடந்தது. விவசாயிகள் தீர்மான நகலை எரிக்க முயன்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தீர்மான நகலை எரித்த விவசாயிகளிடமிருந்து போலீசார் நகலை பிடுங்கி அணைத்தனர். தொடர்ந்து துணை தாசில்தார் ராஜ்மோகனிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். காவிரி ஆணையம் என்பது தன்னாட்சி பெற்ற தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒன்று. அது உச்ச நீதிமன்றத்தை கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அது வந்து யாருடைய கண்ட்ரோல்லையும் கிடையாது. மத்திய அரசு, மாநில அரசு உங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது. அது தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவுக்கு நீர் பங்கிட்டு கொடுக்கறது வேலை மட்டும்தான் அதோடது. அப்படிப்பட்ட நிர்வாகம் இந்த இது வந்து தேர்தல் டைம், நிர்வாகத்திலையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒரு தீர்மானத்தை கர்நாடகாவுக்கு போட்டு கொடுத்துச்சு. இது மிகப்பெரிய ஒரு சதி. இந்த அணையை கட்டிட்டா தமிழ்நாட்டுக்கு குடிக்க தண்ணீர், விவசாயம் அத்தனையும் அழிஞ்சு போகும். கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி நீர் தொட்டம் இருக்கு, 20 அழிஞ்சு போகும். தொட்டா மாவட்டம் சுத்தமாக அழிஞ்சு போடும். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா அண்ணன் பாண்டியன் அவர்களுடைய உத்தரவு பேரில் தமிழ்நாடு பூரா ஆணையத்தை கண்டிச்சு ஒரு தீர்மானம், ஊர்வலமாக நகல் எரிப்பு போராட்டம் நடத்தணும். இது வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்காவில் நடத்தியிருக்கோம். மாநில அரசு உடனடியாக இது கண்டனம் தெரிவித்து தகுந்த நடவடிக்கை எடுத்து காவிரியை மீட்டு தரும்படி விவசாயிகள் சார்பாக கட்டுப்போம். சேலம் மாவட்டம் கந்தம்பட்டி அருகே திருமணி முத்தாற்றின் கரையையொட்டி 60 ஏக்கரில் மக்காச்சோளம், கரும்பு, தென்னை உள்ளிட்ட விவசாயம் நடைபெறுகிறது. தொடர் கனமழையால் திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் அடித்து வரப்பட்ட கழிவுகளால் தரைப்பாலத்தில் அடைப்பு ஏற்பட்டு வெள்ள நீர் செல்ல முடியவில்லை. இதனால் விளை நிலங்களில் வெள்ளம் புகுந்தது. இதில் சோளக்கதிர்கள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது. மழை நீர் வடியாததால் கதிர்கள் அழுகிவிடும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திருமணி முத்தாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள கந்தம்பட்டி தரைப்பாலம் மிக தாழ்வாக உள்ளதால் தண்ணீரில் அடித்து வரப்பட்ட கழிவுகள் அடைத்து விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் செல்லும் அவலம் தொடர்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வாக தரைப்பாலத்தை பாலமாக உயர்த்தி கட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் ஏழுமலை அருகே ஈகோட்டைப்பட்டியில் ராமலிங்க சவுண்டம்மன் கோயில் வைகாசி பொங்கல் கரகம் எடுப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயிலிலிருந்து பக்தர்கள் ஊர்வலமாக உத்தபுரம் முருகன் கோயில் சென்று அங்கிருந்து கரகம் எடுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கரகம் எடுத்து வரும் வழியில் துர்தேவதைகள் அணுகாமல் இருக்க பக்தர்கள் கத்திகளை தங்கள் உடலில் வெட்டியபடி வந்தனர். கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. மாலையில் முளைப்பாரி மற்றும் மாவிளக்கு ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். பொங்கலிடுதல் மற்றும் கயிறு குத்துதல் நாளை நடக்கிறது. மே 23 கரகம் கரைத்தல் வழிபாடுகள் நடக்கிறது. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் சவுந்தர நாயகி அம்மன் சோமேஸ்வரர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். அம்மன் தேரை பெண்கள் மட்டும் வடம் பிடித்து இழுத்தனர். தாங்டா சங்கம் மற்றும் கோவை மாவட்ட தாங்டா சங்கம் சார்பில் 8வது மாநில தாங்டா சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் 2 நாட்கள் நடக்கிறது. இப்போட்டியை கோவை போலீஸ் பயிற்சி பள்ளி முதல்வர் செட்ரிக் வானுவேல் துவக்கி வைத்தார். தமிழ்நாடு தாங்டா சங்க தலைவர் செல்வராஜ், கற்பகம் பல்கலை உடற்கல்வி இயக்குனர் சுதாகர், தமிழ்நாடு தாங்டா சங்க பொதுச் செயலாளர் பாண்டியன் பங்கேற்றனர். சப் ஜூனியர், ஜூனியர் மற்றும் சீனியர்களுக்கு பல்வேறு எடை பிரிவுகளில் நடத்தப்படும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 250 மேற்பட்டோர் பங்கேற்றனர். வீரர் வீராங்கனைகளுக்கு தனித்தனி பிரிவுகளில் புனபா அம்மா, புனபா அனிஷுபா ஆகிய போட்டிகள் நடக்கிறது. இப்போட்டியில் தங்கம் வெல்லும் வீரர் வீராங்கனையினர் தேசிய அளவிலான போட்டியில் தமிழகம் சார்பில் பங்கேற்பர்.